வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூகுளில் வந்து ஷாப்பிங் ஆட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த கூகுள் ஷாப்பிங் ஆட்ஸை பொறுத்தவரை நான் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து ஒரு 6 போர்ஷனை டிவைட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு போர்ஷனில் வந்து கூகுள் ஷாப்பிங் ஆட்ஸோட இன்ட்ரடக்ஷனை பற்றி நான் பேசியிருப்பேன். செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் எப்படி வந்து கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு அது எப்படி வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்து இன்டெகிரேட் பண்ணுறது, அதை பற்றி நான் பேசியிருப்பேன். தேர்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபீட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஐடியா ஒரு ப்ளக்கினை யூஸ் பண்ணி ஒரு வேர்ட்ப்ரஸ் வெப்சைட்டில் எப்படி வந்து ஃபீட்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். என்னோடய ஃபோர்த்து பார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த ஃபீட்ஸை வந்து எப்படி வந்து கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் வந்து அப்லோட் பண்ணுறது, அதை பற்றி பேசியிருப்பேன். என்னோடய ஃபிஃப்த்து போர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களோட கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரையும் உங்கள் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டையும் எப்படி வந்து மெர்ஜ் பண்ணுறது, அதை பற்றி பேசியிருப்பேன். என்னோடய சிக்ஸ்த்து பார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் எப்படி வந்து ஒரு ஷாப்பிங் ஆட் வந்து க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி நான் பேசியிருப்பேன். ஐடியா ஸோ கண்டிப்பாக இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு கூகுளில் வந்து கூகுள் ஆட்ஸில் வந்து ஒரு ஷாப்பிங் ஆட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோவோட ரைட் சைடு பார்த்தோம்னா என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது நான் போகக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ஷாப்பிங் ஆட்ஸ் டியூட்டோரியல் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு கூகுள் ஷாப்பிங் ஆட்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கூகுள் ஷாப்பிங் ஆட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கூகுள் ஷாப்பிங் ஆட்ஸை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவைன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் வந்து எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, ஒன்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வெப்சைட்டையும் கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரையும் எப்படி வந்து மெர்ஜ் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த பர்டிகுலர் பார்ட் 1 கூகுள் ஆட்ஸ் ஷாப்பிங் டியூட்டோரியல் பொறுத்தவரை பார்க்க போகிறோம். ஐடிங்களா, ஃபஸ்ட்டு ஷாப்பிங் ஆட்ஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கலேன். அந்த இ காமர்ஸ் வெப்சைட் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக ரன் பண்ணணும்னு நினச்சிங்களாக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஷாப்பிங் ஆட்ஸ் மூலமாக தான் ரன் பண்ண முடியும். அப்படிங்களா, எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கும் நைக் ஷூ அப்படின்னு சொல்லி தேடிக்கேன். அப்படிங்களா, ஸோ நைக் ஷூன் சொல்லி தேடுறப்போ எனக்கு இந்த இடத்துல நைக் ஷூ சம்மந்தமான நிறைய இமேஜஸ் காட்டப்படுது. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷாப்பிங் ஆட்ஸ் சொல்கிறாங்க. அப்படிங்களா, ஸோ இதே இது நீங்கள் ஒரு கூகுள் சர்ச் ஆடாக இருக்கட்டும் அல்லது டிஸ்பிளே ஆடாக இருக்கட்டும் எப்படி ஷோ ஆகும்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்னு சொல்லி ஷோ ஆகும். அப்படின்னா ஒரு கூகுள் சர்ச் இந்த ரிசல்ட் பேஜில் ஒரு கீவேர்டை நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கீவேர்டுக்கு ரிலவெண்ட்டாக ஆட்ஸ் காட்டப்பட்டுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ கூகுள் சர்ச் ஆட். ரைட்டிங்களா, இதே இது ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டை ப்ரௌஸ் பண்ணுறீங்க, அங்கே வந்து ஒரு பேனர் ஆட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சுனாக்கும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இமேஜ் ஆட்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டிங்களா, இமேஜ் ஆட் அல்லது டிஸ்பிளே ஆட்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஷாப்பிங் ஆட்ஸை பொறுத்தவரை இப்போ நீங்கள் நைக் ஷூ அப்படின்னு சொல்லி தேடுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் சம்மந்தமான இமேஜஸ் எல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஆனால் இதில் இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட இமேஜ் டிஸ்பிளே ஆகும், அதோட டைட்டில் டிஸ்பிளே ஆகும், அதோட லேண்டிங் பேஜ் டிஸ்பிளே ஆகும், நெக்ஸ்ட்டு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் டிஸ்பிளே ஆகும், அதோட டிஸ்கிரிப்ஷனும் டிஸ்பிளே ஆகும். ரைட்டிங்களா, இப்போ இந்த நைக் ஷூன்னு சொல்லி தெரியுங்க, நைக் ஷூ சம்மந்தமான எனக்கு நிறைய இமேஜஸ் காட்டப்படுது, அதோட சேர்த்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்டான ப்ரைஸும் எனக்கு காட்டப்படுது. ரைட்டிங்களா, செகண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்தவரை இந்த இடத்துல நான் பை மொபைல் ஃபோன் சொல்லி கேட்டேன். ரைட்டிங்களா, ஸோ எனக்கு வந்து ஷாப்பிங் ஆட்ஸை பொறுத்தவரை ஃபுல்லாக மொபைல் ஃபோனுக்கு உண்டான ஆட்ஸாக எனக்கு டிஸ்பிளே. ரைட்டிங்களா, அந்த பர்டிகுலர் ஃபோனோட இமேஜ் காட்டப்படுது, நெக்ஸ்ட்டு அதோட டைட்டில் காட்டப்படுது, அதோட ப்ரைஸ் காட்டப்படுது, அதோட லேண்டிங் பேஜ் யூஆர்எல் காட்டப்படுது. ரைட்டிங்களா, பட் நார்மலாக நீங்கள் டெக்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 திங்ஸ் தான் டிஸ்பிளே ஆகும், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தென் லேண்டிங் பேஜ் யூஆர்எல். பட் இங்கே இந்த ஷாப்பிங் ஆட்ஸை பொறுத்தவரை இமேஜஸ், டைட்டில், லேண்டிங் பேஜ் யூஆர்எல், ப்ரைஸ் எல்லா டீட்டெயிலும் டிஸ்பிளே ஆகும். ரைட்டிங்களா, இப்போ நான் தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா நான் பை பவர் பேங்க்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா பவர் பேங்க் சம்மந்தமான இமேஜஸ், அதுக்குண்டான ப்ரைஸ், அதுக்குண்டான லேண்டிங் பேஜ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த மூணு எக்ஸாம்பிளையும் நான் அந்த ஷாப்பிங் ஆட்ஸ் நான் கிளிக் பண்ணிச்சிங்களேன் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் லேண்டிங் பேஜுக்கு வந்து என்னை டைரக்ட் பண்ணும். ரைட்டிங்களா, இந்த லேண்டிங் பேஜில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது அமேசானோட ஷாப்பிங் ஆட்ஸ். ரைட்டிங்களா, அதனால் எனக்கு வந்து டேரெக்டாக அமேசானோட லேண்டிங் பேஜுக்கு வந்துச்சு. இப்போ இந்த அமேசானோட ப்ராடக்ட்டை வந்து நான் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், டீட்டெயிலாக நான் படித்து பார்த்துக்கலாம். டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணிக்கிறேன் நான், இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஐட்டிங்களா, ஆட் டு கார்ட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் இந்த ஆட் டு கார்ட்டில் வந்து எனக்கு இது சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து என்ன பண்ணலாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் டேரெக்டாக பைனவும் கொடுத்தனாக்கும் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரைட்டிங்களா, அப்போது ஷாப்பிங் ஆட்ஸை பொறுத்தவரை டேரெக்டாக நீங்கள் இந்த ஷாப்பிங் ஆட்ஸோட ப்ராடக்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான லேண்டிங் பேஜுக்கு போகும், அங்கேருந்து டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரைட்டிங்களா, ஸோ இதுதான் வந்து ஷாப்பிங் ஆட்ஸோட எக்ஸாம்பிள். ரைட்டிங்களா, ஸோ நெக்ஸ்ட் இங்கே டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் அ டைப் ஆஃப் ஆட் தட் ஃபியூச்சர்ஸ் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அபவுட் அ ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் தட் யூ செல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இ காமர்ஸ் வெப்சைட் மூலமாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு உண்டான டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பர்டிகுலர் ஆட்ல வந்து ஷோ ஆகும்னு சொல்கிறாங்க. ஐடியா,
ஏன்னா நீங்கள் நார்மலாக சர்ச் ஆரில் பார்க்குறப்ப நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதில் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் யூஆரில் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். பட் இங்கே மட்டும் இமேஜஸ் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அதோட ப்ரைஸோட ரேஞ்ச் அதோட லேண்டிங் பேஜ் யூஆர்எல் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ரைட்லா அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பர்டிகுலர் ஷாப்பிங் ஆட்ஸை பொறுத்தவரை டிஸ்பிளே ஆகும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, டு கிரியேட் அ ஷாப்பிங் ஆட்ஸ் யூ வில் செட்டப் யுவர் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் இன் கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர். ரைட்டிங்களா, நார்மலாக நீங்கள் கூகுள் சர்ச் ஆரில் பார்த்தீங்களாக்கும் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் லேண்டிங் பேஜுக்கு வந்து ஒரு யூஸரை டேரெக்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை அங்கே இருக்கக்கூடிய சர்வீஸை வந்து அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்ட் பண்ணலாம். ரைட்டிலா, பட் இந்த ஷாப்பிங் ஆட்ஸை பொறுத்தவரை நீங்கள் டேரெக்டாக கூகுள் ஆட்ஸில் போய்ட்டு உங்களோட ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக உங்களோட இ காமர்ஸில் இருக்கக்கூடிய உங்கள் ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபீட் பண்ணணும். ரைட்டிலா, ஒன்ஸ் கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் போய்ட்டு உங்களோட ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அந்த கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரையும் கூகுள் ஆட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும். ரைட்டிங்களா, இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், கூகுள் ஆட்ஸில் போய்ட்டு ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணி அதாவது ஷாப்பிங் கேம்பெயின் க்ரியேட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியும். ரைட்டிங்களா, இப்போது இந்த இடத்துல வந்து ஷாப்பிங் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவை பண்ணுறதை பார்க்கலாம். ரைட்டிங்களா, மொத்தம் மூணு விஷயங்கள் தேவை. ரைட்டிங்களா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்ட் இருக்கக்கூடிய வெப்சைட். ரைட்டிங்களா, அது இ காமர்ஸ் வெப்சைட் ஆகட்டும் அல்லது வூ காமர்ஸ் வெப்சைட் ஆகட்டும். ரைட்டிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இ காமர்ஸ் வெப்சைட்னா அது பிஹெச்பி வெப்சைட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க, அதே வூ காமர்ஸ் வெப்சைட்னா அது வேர்ட் ப்ரெஸ்ஸாக இருந்துச்சுனாக்கும் அது வூ காமர்ஸ் வெப்சைட் சொல்லுவாங்க. ரைட்டிங்களா, அப்போது ஃபஸ்ட்டு வந்து இ காமர்ஸ் அல்லது வூ காமர்ஸ் வெப்சைட் தேவை. செகண்ட் திங் வந்து கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் ஒரு அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுவோம். ரைட்டிங்களா, கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் ஏன் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னா, இந்த இ காமர்ஸ் அல்லது வூ காமர்ஸ் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் டேரெக்டாக கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் இன்பில்ட் பண்ணால் தான் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவோம், கூகுள் ஆட்ஸில் போய்ட்டு இந்த கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரையும் கூகுள் ஆட்ஸையும் இன்டெகிரேட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் ரன் பண்ண முடியும். ரைட்டிங்களா, அப்போது உங்களுக்கு என்னென்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு இ காமர்ஸ் வெப்சைட் தேவை ஆர் வூ காமர்ஸ் வெப்சைட் தேவை. செகண்ட் திங் இஸ் கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஆகணும். தேர்ட் திங் இஸ் நீங்கள் கூகுள் ஆட்ஸில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கணும். ரைட்டிங்களா, இந்த மூணு விஷயங்கள் தேவை. ரைட்டிங்களா, சரி, இப்போது இதுக்கு உண்டான ஒரு சாம்பிள் ஒரு இமேஜ் நான் காட்டுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும். ரைட்டிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட இ காமர்ஸ் அல்லது வூ காமர்ஸ் வெப்சைட் இருக்குது அப்படின்னா அந்த வெப்சைட்டில் தான் உங்கள் நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட் சம்மந்தமான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்படிங்களா, இப்போ நீங்கள் டேரெக்டாக உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஆட் மூலமாக ரன் பண்ண முடியாது. ரைட்டிங்களா, அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் ப்ராடக்ட்டோட இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ரைட்டிங்களா, ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே அந்த டீட்டெயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபீட்ஸ்னு சொல்லுவாங்க. ரைட்டிங்களா, ஷாப்பிங் ஆட்ஸை பொறுத்தவரை ஃபீட்ஸ் அப்படின்னா ப்ராடக்ட்டோட இன்ஃபர்மேஷன், லைக் அது இமேஜாக இருக்கட்டும் அல்லது டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும் தென் டைட்டில் இருக்கட்டும் அல்லது ப்ரைஸாக இருக்கட்டும் தென் அதோட டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும் இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டோட இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபீட்ஸை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் மெர்ச்சன்ட் சென்டரில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். ரைட்டிங்களா, ஒன்ஸ் நீங்கள் கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் போய்ட்டு அந்த டீட்டெயிலாக நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரையும் கூகுள் ஆட்ஸையும் என்ன பண்ணணும், நீங்கள் இன்டெகிரேட் பண்ணணும். ரைட்டிங்களா, இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே இந்த மெர்ச்சன்ட் சென்டரில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை நீங்கள் கூகுள் ஆட்ஸ் மூலமாக ஆட் ரன் பண்ணிங்களாக்கும் அது வந்து கூகுள் சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் அது அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஷோ ஆகும். நீங்கள் டேரெக்டாக உங்கள் இ காமர்ஸ் வெப்சைட்லேருந்து ஆட் ரன் பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ இந்த இமேஜ் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஷாப்பிங் ஆட்ஸ் ரன் பண்ணணும்னா கண்டிப்பாக என்னென்ன விஷயம்லாம் தேவை பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இ காமர்ஸ் வெப்சைட் ஒரு ஊ காமர்ஸ் வெப்சைட் தேவை. நெக்ஸ்ட்டு கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் ஒரு அக்கௌண்ட் தேவை. நெக்ஸ்ட்டு இந்த கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரையும் கூகுள் ஆட்ஸையும் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து கூகுள் ஆட்ஸில் வந்து ஷாப்பிங் ஆட்ஸ் ரன் பண்ணி அதன் மூலமாக அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் டிஸ்பிளே பண்ண முடியும். ரைட்டிங்களா, இப்போது கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் வந்து எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ரைட்டிங்களா, ஸோ கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் டைப் பண்ணணும். ரைட்டிங்களா, ஸோ இந்த இதெல்லாம் என்ன பண்ணுறேன்னா கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணமேவும் இங்கே வரக்கூடிய ஃபஸ்ட்டு லிங்க் இருப்பீங்களா, இந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ரைட்டிங்களா, கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சைன்இன் சொல்லிட்டு கேட்கும். ரைட்டிங்களா, ஸோ இந்த இடத்துல சைன்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கூகுள் ஆட்ஸில் எந்த இமெயில் ஐடி வச்சு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணீங்களோ அந்த இமெயில் ஐடி தான் கொடுக்கணும். ரைட்டிங்களா, இந்த இதில் சைன்இன் இருக்குது பார்த்தீங்களா, சைன்இன் டு மெர்ச்சன்ட் சென்டர் இருக்குது. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட கூகுள் ஆட்ஸோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், சைன்இன் பண்ணணும். நான் இந்த இடத்துல நான் சைன்இன் பண்ணிட்டேன். ரைட்டிங்களா, சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கனாக்கும் என்டர் யுவர் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லி கேட்டிருப்பாங்க. ரைட்டிங்களா, ஸோ இதில் வந்து பிஸ்னஸ் நேம் வந்து என்டர் பண்ணணும். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ரன் பண்ணுற ஷாப்பிங் ஆட்ஸ் பார்த்தீங்கனாக்கும் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு தான் நான் ரன் பண்ணுறேன். ரைட்டிங்களா, விஷ்ணு ஷாப் டாட் டிஜிட்டல் விஷ்ணு டாட் இன் இதில் பார்த்தீங்கனாக்கும் என்னோடய ப்ராடக்ட் எல்லாம் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஐ திங்க் நான் ஷாப்ன்றதை கிளிக் பண்ணனாக்கும் எனக்கு வந்து இந்த இடத்துல என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கா பண்ணுறதுல இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்லாம் டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் தான் நான் சேல் பண்ண போகிறேன். ஷாப்பிங் ஆட்ஸ் மூலமாக சேல் பண்ண போகிறேன். ஸோ விஷ்ணு ஷாப் அப்படின்ற இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை தான் ஒரு ஷாப்பிங் ஆட்ஸ் மூலமாக நான் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ரன் பண்ணி அதை நான் சேல் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல டிஷர்ட் இருக்குது, கேஷுவல் டிஷர்ட், கேஷுவல் பேண்ட்ஸ், ஜீன்ஸ் பேண்ட் அண்டு ரெட் கலர் ஷூ இருக்குது. ரைட்டிங்களா, இதை தான் நான் ஆட் மாதிரி ரன் பண்ண போகிறோம். ரைட்டிங்களா,
அப்போ இந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட பிஸ்னஸ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஷாப் ரைட்டிங்களா. அப்போ இந்த பிஸ்னஸ் நேம் தான் என்ன பண்ணுவேன் இந்த இடத்துல நான் டைப் பண்ணுவேன் ரைட்டிங்களா. ஸோ என்டர் யுவர் பிஸ்னஸ் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல விஷ்ணு ஷாப் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம் ரைட்டிங்களா. ஒன்ஸ் உங்களோட பிஸ்னஸ் நேம் டைப் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் வந்து உங்களோட பிஸ்னஸ் கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ பிஸ்னஸ் கண்ட்ரியை பொறுத்தவரை நான் இந்த இடத்துல இந்தியான்னு கொடுக்குறேன் ரைட்டிங்களா. ஸோ ஒன்ஸ் இந்தியான்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டைம் ஜோன் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ரைட்டிங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்கள் கண்ட்ரி செலக்ட் பண்ணணுமே உங்களோட டைம் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்டி ப்ளஸ் 5:30 சொல்லிட்டு இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம் சொல்லிட்டு வரும் ரைட்டிங்களா. இது எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படி வச்சுக்கோங்க ரைட்டிங்களா. நெக்ஸ்ட் வாட் டு யூ வாண்ட் டு யுவர் கஸ்டமர் டு செக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ரைட்டிங்களா. ஸோ செலக்ட் ஆல் தட் அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இது ரெண்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ரைட்டிங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வாட் அதர் டூல்ஸ் டு யூ யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒருவேளை நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் வந்து ஷாப்பிஃபை அல்லது பேபால் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ரெண்டே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் என்னோடய வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட்டில் அதாவது விஷ்ணு ஷாப் அப்படின்ற வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னாக்கும் இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் ரைட்டிங்களா. அதனால் இது ரெண்டுமே நான் செலக்ட் பண்ண மாட்டேன். சப்போஸ் நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இந்த பர்டிகுலர் ஆப்பையும் இந்த பேபால்ன்ற ப்ளக்கினையும் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் ரைட்டிங்களா. நெக்ஸ்ட் வுட் யூ லைக் டு சைன் அப் ஃபார் இமெயில்ஸ் அபவுட் கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ரைட்டிங்களா. செலக்ட் பண்ணிட்டு கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரோட டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணணும் ரைட்டிங்களா. அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி அதை ஃபுல்லாக நீங்கள் அக்ரி பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக இந்த பர்டிகுலர் செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் கீழே கிரியேட் அக்கௌண்ட்றதை கிளிக் பண்ணணும் ரைட்டிங்களா. ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் அப்படின்றத இந்த லோகோ கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு வந்து லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் ஓவர் வியூ ப்ராடக்ட் பர்ஃபார்மன்ஸ் க்ரோத் அப்படின்ற நாலு மெனு காட்டப்படும் ரைட்டிங்களா. இதில் இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்லாம் நீங்கள் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்களாக்கும் நீங்கள் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் ஃபீட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இதில் டிஸ்பிளே ஆகும் ரைட்டிங்களா. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில செட்டிங்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னா ஜஸ்ட்டு இந்த கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் இந்த லோகோ இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கும் செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஒன்று காட்டப்படும் ரைட்டிங்களா. இந்த செட்டிங்ஸ் கியர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதில் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க ரைட்டிங்களா. இந்த பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனில் மொத்தம் மூணு போர்ஷன் காட்டப்படும் ரைட்டிங்களா. ஸோ அபவுட் யுவர் பிஸ்னஸ் வெப்சைட் பிராண்டிங் காட்டப்படும். ஃபஸ்ட்டு அபவுட் யுவர் பிஸ்னஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பிஸ்னஸ் நேம் வந்து டைப் பண்ண வேண்டியது இருக்கும் ரைட்டிங்களா. ஸோ இந்த நான் என்ன பண்ணுறேன் விஷ்ணு ஷாப் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் ரைட்டிங்களா. விஷ்ணு ஷாப்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். நான் இந்த என்னோட பிஸ்னஸோட அட்ரஸ் நான் டைப் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு உங்களோட சிட்டியை செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சிட்டி வந்து கோயம்புத்தூர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு உங்களோட சிட்டி வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் ரைட்டிங்களா, தமிழ்நாடுன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு உங்களோட போஸ்டல் கோட் 641035 ரைட்டிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட பிஸ்னஸோட டிஸ்பிளே நேம், நெக்ஸ்ட்டு உங்களோட பிஸ்னஸ் அட்ரஸ் இதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர் ரைட்டிங்களா, உங்கள் பிஸ்னஸ்க்கான ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் இடத்துல உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பரை டைப் பண்ணுறப்போ இவங்க என்ன ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்மெட்டில் தான் டைப் பண்ணணும் ரைட்டிங்களா. அதாவது ஸ்டார்ட் வித் ஜீரோ, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களோட 10-digit நம்பர் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா 09600231980 அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோன் நம்பரை டைப் பண்ணிக்கிறேன் ரைட்டிங்களா. நெக்ஸ்ட்டு உங்கள் வெப்சைட்டோட யூஆர்எல் டைப் பண்ண வேண்டியது இருக்கும் ரைட்டிங்களா. உங்கள் வெப்சைட்டோட யூஆர்எல், நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்களாக்கும் இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு சேவ் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு வெப்சைட் டீட்டெயில் ரைட்டிங்களா. ஸோ வெப்சைட் டீட்டெயில் பொறுத்தவரை இந்த உங்களோட வெப்சைட் அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணணும் ரைட்டிங்களா. ஒன்ஸ் உங்களோட வெப்சைட் யூஆர்எல் டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்வெரிஃபைடுன்னு சொல்லி காட்டும் ரைட்டிங்களா. அன்வெரிஃபைடு அன்கிளைம்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு எரர் காட்டும். ஃபஸ்ட்டு இதை நம்ம வெரிஃபை பண்ணணும். எப்படி வெரிஃபை பண்ணணும்னா இந்த கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரையும் உங்களோட இகாமர்ஸ் அல்லது வூகாமர்ஸ் வெப்சைட்டை நீங்கள் என்ன பண்ணணும் மெர்ஜ் பண்ணணும் ரைட்டிங்களா. மெர்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே 3 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து HTML டேக் மூலமாக நீங்கள் வெரிஃபை பண்ணலாம், அதர்வைஸ் கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக வெரிஃபை பண்ணலாம், அல்லது கூகுள் அனாலிட்டிக்ஸ் மூலமாக நீங்கள் வெரிஃபை பண்ணலாம் ரைட்டிங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் வந்து இந்த HTML டேக் தான். ஸோ இந்த HTML டேக்கை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் HTML டேக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னாக்கும் ஆட் ஆன் HTML டேக்னு கொடுத்துருப்பாங்க ரைட்டிங்களா. ஒன்று இந்த HTML கோட் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வெப்சைட்டோட ஹெட்டர் போர்ஷனில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும், அதர்வைஸ் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த HTML ஃபைலை டவுன்லோட் பண்ணி அதை போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் ரைட்டிங்களா. ஸோ சிம்பிளான மெத்தட் வந்து இந்த டேகை போய்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதான். ஒன்ஸ் இந்த பர்டிகுலர் டேகை வந்து காப்பி பண்ணுங்க ரைட்டிங்களா. காப்பி பண்ணதுக்கப்புறம்
உங்களோட இ காமர்ஸ் அல்லது ஊ காமர்ஸ் வெப்சைட் இருக்குதுல அந்த வெப்சைட்டோட ஹெட்டர் செக்ஷன் போகணும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு வேர்ட்ப்ரஸ் வெப்சைட் ரைட்டுங்களா. ஸோ வேர்ட்ப்ரஸ் வெப்சைட் பொறுத்தவரை நீங்கள் எப்படி இதை ஹெட்டர் செக்ஷனில் போய்ட்டு பேஸ்ட் பண்ண முடியும்னா, உங்களோட வேர்ட்ப்ரஸ் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அப்பியரன்ஸ் சொல்லிட்டு ஒரு மெனு காட்டப்படும். இந்த அப்பியரன்ஸ் மெனு கிளிக் பண்ணுங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா தீம் எடிட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டப்படும். இந்த தீம் எடிட்டர் கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தீம் எடிட் தீம் ஹெட்டர்னு இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ இந்த தீம் ஹெட்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்னு இருக்கும் ரைட்டுங்களா. ஓப்பனிங் டேக் போட்டு ஹெட்னு இருக்கும், நெக்ஸ்ட் க்ளோசிங் டேக் போட்டு ஹெட்னு இருக்கும். இந்த ஓப்பனிங் டேக் போட்டு ஹெட் இருக்குதுங்களா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்டேட் ஃபைல் கொடுத்தீங்கனாக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஆகும்னா வெரிஃபைடுன்னு வரும் ரைட்டுங்களா. ஜஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வெரிஃபை வெப்சைட் கொடுத்தீங்கனாக்கும் ஃபஸ்ட்டு வெரிஃபைன்னு வரும், இந்த இடத்துல டிக் அடிக்கும். நெக்ஸ்ட்டு அன்கிளைம்டு இருப்பீங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் கிளைம் பண்ண சொல்லுவோம் ரைட்டுங்களா. ஒன்ஸ் அந்த கிளைம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு கிளைம் ஆக ஆரம்பிச்சிடும் ரைட்டுங்களா. ஸோ இந்த ரெண்டு மெத்தடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட்டுங்களா. இது ரெண்டு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பிராண்டிங் கிளிக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. ஸோ பிராண்டிங் கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் வந்து உங்கள் பிஸ்னஸோட லோகோ வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதோட மெயின் கலரும் கொடுத்துக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பிஸ்னஸோட லோகோ வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று கேட்டிருக்காங்க, இன்னொன்று வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா அதோட ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஒன்லி பிஎன்ஜி அல்லது எஸ்விஜி அல்லது வெப்பிபி ஃபார்மேட்டில் தான் அது இருக்கணும். ஜேபக் வந்து நாட் அலவுட் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் அதோட மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 MB இருக்கணும். அதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னாக்கும் 500x500 பிக்சல் இருக்கும் ரைட்டுங்களா. அதுதான் 1:1 ரேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரெக்டாங்குலர் லோகோ பொறுத்தவரை அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மட் அல்லது எஸ்விஜி ஃபார்மட் அல்லது வெப்பிபி ஃபார்மட்டில் இருக்கணும். அதோட மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து 5 MB இருக்கணும். நெக்ஸ்ட் அதோட டைமென்ஷன் பொறுத்தவரை 1000 வித்தும் 500 ஹைட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் லோகோ வந்து கிரியேட் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ண சொல்கிறாங்க ரைட்டுங்களா. இதையெல்லாம் நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் நான். இது வந்து ஒரு வேறு ஒரு இமெயில் ஐடி வச்சு தான் உங்களுக்கு நான் டெமோ காமிச்சிட்ருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல என்னோட கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரோட அக்கௌண்ட் இருக்குது, இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ரைட்டுங்களா. ஜஸ்ட் இந்த நான் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுறேன். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணி பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல என்னோட பிஸ்னஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் ஃபீட் பண்ணியிருக்கேன் ரைட்டுங்களா. ஸோ விஷ்ணு ஷாப் அப்படின்றது என்னோட பிஸ்னஸோட நேம். நெக்ஸ்ட் என்னோட அட்ரஸ் நான் டைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னோட ஃபோன் நம்பரை நான் டைப் பண்ணிவிட்டு இதில் வெரிஃபைன்ற ஒரு பட்டன் வரும், அந்த வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு வந்து எய்தர் கால் மூலமாக வெரிஃபை ஆகும், அதர்வைஸ் டெக்ஸ்ட் மூலமாக வெரிஃபை ஆகும் ரைட்டுங்களா. உங்களோட ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு டெக்ஸ்ட் வரும், அந்த டெக்ஸ்ட் கூட வந்து நீங்கள் இந்த இதில் நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும் ரைட்டுங்களா. ஒன்ஸ் உங்கள் ஃபோன் நம்பர் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் டிக் அடிக்கும். நெக்ஸ்ட் உங்கள் வெப்சைட்டோட யூஆர்எல் உங்கள் இமெயில் ஐடி உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. சேவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்கள் வெப்சைட்டோட டீட்டெயிலாம் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். நான் ஃபஸ்ட்டு அங்கே சொன்ன மாதிரி ஒன்ஸ் உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல் டைப் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு வந்து எய்தர் ஹெச்டிஎம்எல் டேக் மூலமாக இல்லை கூகுள் அனாலிட்டிக்ஸ் அல்லது கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக அந்த கோடை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் வெப்சைட்டில் போயிட்டு ஹெட்டர் போர்ஷன் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இன்டகிரேட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. அப்போ இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு வெரிஃபைடுன்னு சொல்லி எனக்கு டிக் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு கிளைம்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிக் கிடைக்கும் ரைட்டுங்களா. ஸோ இந்த கிளைம் பண்ண சொல்லும், அந்த கிளைம் வெப்சைட்னு சொல்லி கொடுத்தீங்களாக்கும் கிளைம் ஆயிரும் ரைட்டுங்களா. ஒன்ஸு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பிராண்டிங் எனக்கு செலக்ட் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல பிராண்டிங்கில் பார்த்தீங்களாக்கும் உங்களோட லோகோ ரைட்டுங்களா. உங்கள் லோகோ வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ரைட்டுங்களா, ஸ்கொயர் ஷேப்பில் 1:1 ரேஷியோவில் அந்த இடத்துல என்னோட பிஸ்னஸ் லோகோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரெக்டாங்குலர் ஷேப்லையும் என்னோட பிஸ்னஸோட லோகோ வந்து நான் அப்லோட் பண்ணிக்கேன் ரைட்டுங்களா. ரெண்டையும் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்களாக்கும் எல்லா டீட்டெயிலும் பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு சேவ் ஆக ஆரம்பிச்சிடும் ரைட்டுங்களா. கூகுள் ஷாப்பிங் ஆட்ஸ் டியூட்டோரியல் பார்ட் 2 பார்த்தீங்கனாக்கும் எப்படி வந்து ஒரு ஃபீட்ஸை க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் இன்டெப்தாக பார்க்க போகிறோம் ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு ஃபீட்ஸ்னால் என்ன பண்ணுறது தெரிஞ்சுங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபீட்ஸ்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட இமேஜ், அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட நேம், அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட ப்ரைஸு, அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட கலர்ஸு, அதோட பிராண்டு, அதோட ஐடி, இந்த டீட்டெயில்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபீட்ன்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ஃபீட்ஸை தான் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத ஒரு வேர்ட்ப்ரஸ் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளக்இன் மூலமாக அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம் ரைட்டுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட வேர்ட்ப்ரஸ் வெப்சைட் போய்க்குங்க. வேர்ட்ப்ரஸ் வெப்சைட்டில் போயிட்டு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த டேஷ்போர்ட்டில் பிளக்இன் சொல்லிட்டு ஒரு மெனு காட்டப்படும் ரைட்டுங்களா. இந்த பிளக்இன்ற மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆட் நியூ அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. இதை கிளிக் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கனாக்கும் ஆட் நியூன்ற ஒரு பட்டன் வரும். இதில் போயிட்டு இங்கே சர்ச்சு பிளக்இனில் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த பர்டிகுலர் பிளக்இன் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வூகாமர்ஸ் ஃபீட் கூகுள் அப்படின்ற இந்த பிளக்இனோட நேமை காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளக்இன் வந்து காட்டப்படும். அந்த பிளக்இனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎக்ஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளக்இன் காட்டப்படும் ரைட்டுங்களா. சிடிஎக்ஸ் ஃபீட் பை வெப் ஆப்பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளக்இன் காட்டப்படும். இந்த பர்டிகுலர் பிளக்இனை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை ஆக்டிவேட் பண்ணிக்கங்க ரைட்டுங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இந்த இடத்துல ஆக்டிவ்னு சொல்லி காட்டப்படுது ரைட்டுங்களா.
ஒன்ஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இந்த வேர்ட்ப்ரெஸோட லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த சிடிஎக்ஸ் ஃபீடுன்ற பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் அந்த பிளக்கின் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்களாக்கும் இதில் ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஃபீடு க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீடு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ ஃபீடுன்றது பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஃபீடுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் ரைட்டுலா. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சில செட்டிங்ஸ் காட்டப்படும். இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் என்டர் பண்ணுங்கள் ரைட்டுலா. ஃபஸ்ட்டு கண்ட்ரி, கண்ட்ரி வந்து இந்தியா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இந்தியான்ற ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை தான் நான் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். அதனால் இந்த இடத்துல கண்ட்ரி வந்து நான் இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டெம்ப்ளேட்டை பொறுத்தவரை இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கூகுள் ஷாப்பிங் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. ஒன்ஸ் நீங்கள் டெம்ப்ளேட் வந்து கூகுள் ஷாப்பிங் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் நேம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபைல் நேமில் வந்து ஒரு நேம் கொடுத்துங்க. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக ஒரு நேம் கொடுத்துங்க. நான் இந்த இடத்துல டெமோ ஃபீட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன் ரைட்டுங்களா. ஒன்ஸ் இந்த டெமோ ஃபீட் ஒன் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைல் டைப் வந்து இந்த இடத்துல எக்ஸ்எம்எல் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சிஎஸ்வி அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க ரைட்டுங்களா. சிஎஸ்வின்றது எக்ஸல் ஃபார்மேட் ரைட்டுங்களா. சிஎஸ்வின்னு கொடுத்துக்குங்க. சிஎஸ்வி கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் கூகுள் ப்ராடக்ட் கேட்டகரின்னு இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ மற்ற எல்லா ஆப்ஷனும் இந்த இடத்துல எனேபிளாக இருக்கும். பட் இந்த கூகுள் ப்ராடக்ட் கேட்டகரி மட்டும் இந்த இடத்துல செலக்ட் ஏ கேட்டகரின்னு சொல்லி காட்டப்பட்டுருக்கும் ரைட்டுங்களா. ஸோ இதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இ காமர்ஸ் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் எந்த கேட்டகரிக்கில் வருது அப்படின்றது நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் ரைட்டுங்களா. ஸோ என்னோட இ காமர்ஸ் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கிளாத்திங் ரைட்டுங்களா. கிளாத்திங் அண்டு ஷூஸ் இருக்குது. இது எல்லாமே எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா அப்பேரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும், அந்த இதில் தான் வரும் ரைட்டுங்களா. நான் ஜஸ்ட் இந்த இடத்துல அப்பேரல்னு சொல்லி டைப் பண்ணுறேன் ரைட்டுங்களா. அப்பேரல்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இதில் நிறைய கேட்டகரி இருக்குது. அப்பேரல் அண்ட் அக்சசரிஸ் ஷூஸ்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்பேரல் அக்சசரி ஜுவல்லரின்னு இருக்குது. அப்பேரல் அக்சசரிஸ் கிளாத்திங் இருக்குது ரைட்டுங்களா. ஸோ கிளாத்திங் தான் என்னோடய மெயின் கேட்டகரி. அதனால் இந்த இடத்துல கிளாத்திங் அப்படின்ற இந்த பர்டிகுலர் கேட்டகரி வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா. இது எதுக்காக இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் உங்கள் இ காமர்ஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து ப்ராடக்ட் வச்சிருப்பீங்க இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாத்திங் ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட் வச்சிருப்பீங்க, நெக்ஸ்ட் ஜுவல்லரி ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட் வச்சிருப்பீங்க, இல்லை ஷூஸ் ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட் வச்சிருப்பீங்க, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட் வச்சிருப்பீங்க, நெக்ஸ்ட் புக்ஸ் ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட் ஐட்டமாக வச்சிருப்பீங்க அப்படின்னா கூகுளுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் கேட்டகரிக்கும் ஒரு நம்பர் வந்து அசைன் பண்ணிக்கணும் ரைட்டுங்களா. ஸோ அது மூலமாக தான் அந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு ப்ராடக்ட்டை ஃபுல்லாக அதை போய்ட்டு என்ன பண்ணணும், ஆட்ஸில் போய்ட்டு ஷோ பண்ண ட்ரை பண்ணணும். அதனால் இந்த இடத்துல கூகுள் ப்ராடக்ட் கேட்டகரியில் உங்களோட வேல்யூன்ற இந்த பர்டிகுலர் காலத்தில் வந்து உங்களோட ப்ராடக்ட்டோட கேட்டகரி வந்து நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணி ஆகணும். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் அண்டு ஜென்ரேட் ஃபீட் ரைட்டுங்களா. இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுமே இந்த இடத்துல உங்களுக்கு சேவ் ஆகும். சேவ் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த இடத்துல உங்கள் இந்த இடத்துல சேவ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ண டெமோ ஃபீட் ஒன்றுன்ற அந்த பர்டிகுலர் ஃபீடு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சு ரைட்டுங்களா. ஒன்ஸ் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணணும் ரைட்டுங்களா. ஸோ டவுன்லோட் பண்ணுறப்ப ஜஸ்ட் நான் டவுன்லோட் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் காட்டப்படுது ரைட்டுங்களா. சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். அப்படி இல்லை டவுன்லோட் ஆகலாம் அப்படின்னா இந்த ஃபீட் யூஆர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபீட் யூஆரில் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணுங்கள் கேட்டிங்களா. ஒரு நியூ டேப்பில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் யூஆரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்பராக டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் நீங்கள் இது வந்து ப்ராப்பராக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த ப்ராடக்டோட ஐடி, நெக்ஸ்ட்டு ப்ராடக்டோட டைட்டில், ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்டோட ஐட்டம் குரூப், ப்ராடக்டோட லிங்க்கு, தென் ப்ராடக்டோட கேட்டகரி, தென் கூகுள் ப்ராடக்ட் கேட்டகரி, அந்த இமேஜோட லிங்க்கு, அதோட கண்டிஷன்ஸ், எல்லா டீட்டெயிலும் இந்த இடத்துல டீட்டெயிலாக காட்டப்படும். நெக்ஸ்ட்டு அதோட அவைலபிலிட்டி, அதோட ப்ரைஸு, அதோட சேல்ஸ் ப்ரைஸு, தென் அதோட பிராண்டு, ஸோ எல்லாமே எல்லா டீட்டெயிலும் இதில் காட்டப்படும். எல்லாமே கரெக்டாகன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கங்க. எந்த இடத்துலையும் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கங்க ரைட்டுங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபீட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஃபீட்ஸ்ன்றது என்னன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் ரைட்டுங்களா. இப்போ நம்ம பார்த்த மாதிரி அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட கேட்டகரி, அதோட பிராண்டு, அதோட ப்ரைஸு, அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட டைட்டில்ஸ், எல்லா டீட்டெயிலும் ப்ராப்பராகன்றதை பார்த்துக்கங்க. இந்த டீட்டெயில்ஸ் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் போய்ட்டு நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ரைட்டுங்களா. ஸோ இந்த செகண்ட் பார்ட்டில் எப்படி வந்து ஒரு ஃபீட்ஸை வந்து உங்களோட இ காமர்ஸ் அல்லது ஊ காமர்ஸ் வெப்சைட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் ரைட்டுங்களா. பார்ட் 3 ஆஃப் கூகுள் ஷாப்பிங் ஆட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கும் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஃபீட்ஸை ஃபுல்லாக கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் போய்ட்டு எப்படி அப்டேட் பண்ணுறோம் அதை தான் பார்க்க போகிறோம் ரைட்டுங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃபீட்ஸை வந்து நீங்கள் எந்த ஒரு எக்ஸல் ஷீட்டில் டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல என்னோடய ஃபீட்ஸ் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஷீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் நான் என்ன பண்ணுறேன், நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறேன் ரைட்டுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதோட ரோஸ் ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த டீட்டெயில் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறேன் ரைட்டுங்களா. ஒன்ஸ் காப்பி பண்ண இந்த பர்டிகுலர் டேட்டாஸை ஃபுல்லாக கூகுள் ட்ரைவில் போய்ட்டு ஒரு கூகுள் ஷீட்டை வந்து க்ரியேட் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. ஜஸ்ட் இந்த இடத்துல ட்ரைவில் போய்ட்டு
இந்த நியூன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கூகுள் ஷீட் இருக்கு பார்த்தீங்களா, இதில் போயிட்டு ஒரு நியூ ஷீட் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த நியூ ஷீட்டில் போயிட்டு நீங்கள் காப்பி பண்ண எல்லா டேட்டாவும் இந்த இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க ஐட்டிலா. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் கூகுள் ஷீட்க்கு வந்து ஒரு நேம் கொடுத்துருங்க ஐட்டிலா. ஸோ இந்த இதில் நான் டெமோ ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துட்றேன். இப்போ நம்மக்கிட்ட இந்த எக்ஸல் ஷீட்டில் இருந்த இந்த பர்டிகுலர் ஃபீட்ஸ் எல்லாமே இந்த கூகுள் ஷீட்டில் வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு ஐட்டிலா. இதுதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் கூகுள் ஷீட்டை தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் போய்ட்டு நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் ஐட்டிலா. இப்போ உங்கள் கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் போய்க்குங்க ரைட்டிலா. உங்கள் கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் போயிட்டு ஸோ கண்டினியூ வித்தவுட் சேவிங் கொடுத்தேன் ரைட்டிலா. ஒன்ஸ் உங்களோட கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் போனதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ராடக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ப்ராடக்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டேன் ஐட்டிலா, அதனால் இந்த இடத்துல நான் ஃபீட்ஸை கிளிக் பண்ணுறேன். பட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ராடக்ட் இருக்கும். இந்த ப்ராடக்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டப்படும் ரைட்டிலா. என்னென்ன ஆப்ஷன் காட்டப்படணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செலக்ட் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் அல்லது செலக்ட் மல்டிபிள் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் காட்டப்படும். இதில் வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ன்றத ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியான அதோடய ப்ரைஸு, அதோட நேம், அதோட டீட்டெயில்ஸ், அதோட ப்ராண்ட் எல்லாமே என்டர் பண்ண போகிறது கிடையாது. நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி கூகுள் ஷீட்டில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது, அதை அப்படியே நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் இந்த இடத்துல மல்டிபிள் ப்ராடக்ட்ன்ற அந்த பர்டிகுலர் பட்டனை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு கண்ட்ரி தென் லாங்குவேஜ் டீட்டெயில்ஸும் கேட்கும். ஸோ இதை வந்து நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன் ஐட்டிலா. ஜஸ்ட் இந்த இடத்துல எனக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் ஒரு ஃபீட்ஸ் நான் ஆட் பண்ணனால எனக்கு இந்த இடத்துல ஃபீட்ஸை செலக்ட் பண்ணிடுறேன் ஐட்டிலா. ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல ஃபீட்ஸ்ன்ற செக்ஷனில் போயிட்டு நான் ப்ளஸ் சிம்பிள் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல கண்ட்ரி வந்து கேட்குறாங்க ஐட்டிலா, கண்ட்ரி ஆஃப் சேல்ஸ். ஸோ எந்த கண்ட்ரியில் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க, நான் இந்த இடத்துல இந்தியான்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் லாங்குவேஜை பொறுத்துள்ள நான் இந்த இடத்துல இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன் ஐட்டிலா. இங்கிலீஷ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த செலக்ட் டெஸ்டினேஷன் பார்த்தீங்களா, இது ரெண்டே நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு இந்த இடத்துல கண்டினியூ கொடுங்க ரைட்டிலா. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட ஃபீடோட நேம் வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஜஸ்ட் இந்த ஃபீடோட நேம் வந்து டெமோ ஃபீட் ஒன் கொடுத்துறேன். ஆல்ரெடி டெமோ ஃபீடுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபீட்ஸை வந்து இந்த பர்டிகுலர் கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கேன். அதனால் இந்த இடத்துல டெமோ ஃபீட் ஒன்னு கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறப்போ அந்த பர்டிகுலர் கூகுள் ஷீட்டில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேம் அந்த இடத்துல கொடுத்துங்க ரைட்டிலா. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபோர் ஆப்ஷன் காட்டப்படும் ரைட்டிலா. ஸோ எந்த பர்டிகுலர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டேட்டாஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண விரும்புறீங்கன்னு கேட்குறாங்க. நான் அந்த இடத்துல கூகுள் ஷீட்டை வந்து கொடுத்துக்கிறேன் ஐட்டிலா. ஏன்னா என்கிட்ட இருக்கிறது வந்து கூகுள் ஷீட் தான். இந்த கூகுள் ஷீட்டில் தான் என்னோடய ஃபீட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஃபீடை வந்து என்ன பண்ணுறேன் நான், இப்போது கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் நான் ஆட் பண்ணுறதுக்கு கூகுள் ஷீட்டுன்ற அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கூகுள் ஷீட்டுக்கில் பார்த்தீங்கனாக்கும் கீழே பார்த்தீங்கனாக்கும் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூ வில் மேக் அப்டேட் டு யுவர் ப்ராடக்ட் டேட்டா இன் கூகுள் ஷீட் அண்ட் தே வில் ஆட்டோமேட்டிக்லி பி அப்ளைடு டு யுவர் அக்கௌண்ட். அதாவது ஒன்ஸ் நீங்கள் இந்த கூகுள் ஷீட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் இந்த பர்டிகுலர் இந்த கூகுள் ஷீட்டில் ஏதாவது நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக நாங்கள் என்ன பண்ணுவோம், இங்கே நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க ரைட்டிலா. அதுதான் இந்த கூகுள் ஷீட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கூகுள் ஷீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்களாக்கும் இந்த இடத்துல உங்களோட கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரோட ஐடி வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் ஐடி வந்து பார்த்தீங்கனாக்கும் movi1985@gmail.com அப்படின்றது. நான் ஜஸ்ட்டு என்னோட இமெயில் ஐடியை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஐடிலா. ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சில வந்து ரெண்டு ஆப்ஷன் காட்டப்படும். இதில் வந்து ஜென்ரேட் அ நியூ கூகுள் ஸ்ப்ரெட் ஷீட் ஃப்ரம் டெம்ப்ளேட், செலக்ட் அன் எக்ஸிஸ்டிங் கூகுள் ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ரைட்டிலா. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் நியூ அப்படின்றத கொடுக்கக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் இருக்குது ரைட்டிலா. இப்போ இதுக்கு மேலே இது நம்ம நியூவை வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கே அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் இந்த கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, செலக்ட் ஆன் எக்ஸிஸ்டிங் கூகுள் ஸ்ப்ரெட் ஷீட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட ஸ்ப்ரெட் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, மீன்ஸ் கூகுள் ஸ்ப்ரெட் ஷீட்டோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும் ஐட்டிலா. ஸோ எனக்கு இந்த இடத்துல என்ன நேம் கொடுத்துருக்கேன், டெமோ ஃபீட்னு கொடுத்துருக்கேன். அந்த நேமில் இருக்கக்கூடிய இந்த கூகுள் ஸ்ப்ரெட் ஷீட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க ரைட்டிலா. ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் கொடுத்தீங்களாக்கும் இந்த பர்டிகுலர் கூகுள் ஸ்ப்ரெட் ஷீட் வந்து உங்களோட கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும் ஐட்டிலா. ஆட் ஆகிறப்போ ஒரு சில ஆப்ஷன் கேட்பாங்க. நான் ஆல்ரெடி நான் ஆட் பண்ணிட்டேன், அதனால் அந்த இடத்துல நான் திரும்ப நான் ஆட் பண்ண வரும்ல. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்களாக்கும் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து இதோட பெர்மிஷன்ஸ்லாம் அலோவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ரைட்டிலா. அந்த அலோவ் பண்ணுற பெர்மிஷன்லாம் நீங்கள் எஸ் எஸ்ன்னு கொடுத்துட்டீங்களாக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்ப்ரெட் ஷீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸும் உங்களோட கூகுள் மெர்ச்சன்ட் சென்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சு ரைட்டிலா. ஒன்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் அது எப்படி டிஸ்பிளே ஆகுன்றத இந்த இடத்துல பாருங்கள் ரைட்டிலா. ஜஸ்ட் நான் கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ வித்தவுட் சேவிங் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் ஆட் பண்ணலாம் ரைட்டிலா. இந்த ப்ராடக்ட்ன்ற இந்த மெனு கிளிக் பண்ணிங்களாக்கும் இந்த ப்ராடக்ட் கீழே பார்த்தீங்கனாக்கும் ஆல் ப்ராடக்ட்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்களாக்கும் நீங்கள் ஆட் பண்ண எல்லா ப்ராடக்ட்டும் இதில் டிஸ்பிளே ஆகும் கேட்டீங்களா. ஸோ நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கணும் அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதோட ஐடி, அதோட லாஸ்ட் அப்டேட்டு, அதோட ப்ரைஸு, தென் அதோட கண்டிஷன்ஸ், அவைலபிலிட்டி. ஸோ இந்த கூகுள் ஷீட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸாக இருந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கு
பர்ஃபெக்டாக இந்த கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சு மட்டிங்களா. ஒன்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் இது வெரிஃபை ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 2 டேஸாக தான் எடுத்துக்கணும் மட்டிங்களா. ஸோ 2 டேஸ்க்கு அப்புறம் தான் இது வெரிஃபை ஆகும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி இது வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், கூகுள் ஆட்ஸில் போய்ட்டு நீங்கள் ஆட் ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மட்டிங்களா. பார்ட் 4 ஆஃப் கூகுள் ஷாப்பிங் ஆட்ஸ் டியூட்டோரியல் பொறுத்தவரை ஒரு கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் அக்கௌண்ட்டையும் ஒரு கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டையும் எப்படி வந்து மெர்ஜ் பண்ணுறது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மட்டிங்களா. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் அக்கௌண்ட்டையும் உங்கள் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ரைட்டிங்களா. கூகுளில் போயிட்டு ads.google.com சொல்லி டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் ads.google.com சொல்லி டைப் பண்ணிங்களாக்கும் உங்கள் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்துட்டு உங்களோட கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாக்கும். நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலோ அத்தனை அக்கௌண்ட் டிஸ்பிளே ஆகும். இதில் எந்த கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டோட உங்களோட கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ண வரும்போங்களோ அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ரைட்டிங்களா. ஸோ இந்த இதில் வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெம்பரவரி அக்கௌண்ட் இந்த பர்டிகுலர் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டை தான் நான் மெர்ஜ் பண்ண போகிறேன். அதனால் இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ரைட்டிங்களா. ஒன்று செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி இந்த கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிச்சிருக்கேன். இதுதான் அந்த கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் ரைட்டிங்களா. நெக்ஸ்ட் உங்களோட கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட்டிங்களா. கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் வந்து டேஷ்போர்ட் போயிட்டு இதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் காட்டப்படும் பார்த்தீங்களா, இந்த செட்டிங்ஸ் கியர் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னாக்கும் லிங்க்டு அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டப்படும். இந்த லிங்க்டு அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள் ரைட்டிங்களா. கிளிக் பண்ணிங்களாக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கும் கூகுள் ஆட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மெனு காட்டப்படும். இதில் ஆல்ரெடி என்னோடய கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து நான் லிங்க் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் எனக்கு ஆக்டிவ்னு காட்டுது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டெமோ பர்பஸ்னால இது எப்படி வந்து லிங்க் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல லிங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல கூகுள் ஆட்ஸ் கஸ்டமர் ஐடினு சொல்லி ஒரு காலம் வந்து டிஸ்பிளே ஆகும் ரைட்டிங்களா. இதில் எந்த கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டோட இதை மெர்ஜ் பண்ண வரும்போங்களோ அந்த கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டோட கஸ்டமர் ஐடி அப்படின்றது வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும் ரைட்டிங்களா. இந்த நம்பரை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சென்ட் லிங்க் ரெக்வஸ்ட்னு கொடுத்தீங்களாக்கும் அந்த பர்டிகுலர் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் போகும் ரைட்டிங்களா. அதாவது எப்படி ரெக்வஸ்ட் போகும்னா, இந்த கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் அக்கௌண்ட்டை வந்து அந்த கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டோட வந்து மெர்ஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் போகும் ரைட்டிங்களா. அந்த இடத்துல என்னோடய கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன். அது எங்கே அந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுனா, நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் இதில் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தாக்கும் இந்த இடத்துல ஒன் மெர்ச்சன்ட் சென்டர் அக்கௌண்ட் லிங்க் ரெக்வஸ்ட் பெண்டிங் சொல்லி காட்டப்படும் பார்த்தீங்களா. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். வியூ கொடுத்தீங்களாக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி நான் லிங்க் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து அப்ரூவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லிங்க் ஆரம்பிச்சிடும். இது லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு உங்களோட கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் போய்ட்டு நீங்கள் அதை ரெஃபர்ஸ் பண்ணிங்களாக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் என்ன ஆகும், இந்த இடத்துல லிங்க் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ்னு வந்துடும் ரைட்டிங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு கூகுள் ஆட்ஸையும் ஒரு கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரையும் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஒன்ஸ் உங்கள் கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் உங்களோட ஃபீட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 3 டேஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் ஃபீட் பண்ண எல்லா ப்ராடக்ட்டும் வந்து அந்த இடத்துல அப்ரூவ் ஆகும் ரைட்டிங்களா. ஒன்ஸ் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆட் ரன் பண்ண முடியும். அதனால் ஒரு 2 to 3 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்ட்லாம் அப்டேட் ஆனதுக்கப்புறம், ஐ மீன்ஸ் அதை வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூகுளில் வந்து ஷாப்பிங் ஆட்ஸ் ரன் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி டெமோ அக்கௌண்ட்னால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் கூகுள் ஆட்ஸில் போய்ட்டு என்னோடய ஷாப்பிங் ஆட்ஸ் கிரியேட் பண்ணுறேன். பட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கூகுள் ஆட்ஸில் போய்ட்டு நீங்கள் ஷாப்பிங் ஆட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு உங்கள் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நியூ கேம்பெயின் கிளிக் பண்ணுங்கள். நியூ கேம்பெயின் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கிரியேட் கேம்பெயின் வித்தவுட் கோல் கைடன்ஸ் இருக்குது, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ஷாப்பிங் ஆட்ஸ் இருப்பதில்லா இந்த பர்டிகுலர் கேம்பெயின் டைப்பை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல உங்களோட மெர்ச்சன்ட் சென்டரோட ஐடி வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும் ரைட்டிங்களா. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 5 3 2 7 9 2 3 2 7 அப்படின்னு விஷ்ணு ஷாப்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டுது. நான் இந்த இடத்துல மெர்ச்சன்ட் சென்டரில் நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் ரைட்டிங்களா. இதோட ஐடி வந்து இதே சேம் ஐடி இருக்குன்றதை பார்த்துக்கிறேன். எஸ் எல்லாம் சேமாக இருந்துச்சுனாக்கும் நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட கண்ட்ரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ரைட்டிங்களா. ஸோ இந்த இடத்துல என்னோட கண்ட்ரி வந்து இந்தியா அப்படின்ற செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் ஷாப்பிங் கேம்பெயின் வந்து ஸ்டாண்டர்ட் ஷாப்பிங் கேம்பெயின் இருக்கு இல்லையா. ஸோ எந்த இடத்துலையும் கூகுள் ஆட்ஸை பொறுத்தவரை ஸ்மார்ட்ன்ற வேர்டு பார்த்தாலேயும் கண்டிப்பாக அது வந்து கூகுள் வந்து எல்லா கண்ட்ரோல் எடுத்துக்கணும் ரைட்லா. இதர் டார்கெட்டிங்காக இருக்கட்டும், தென் பிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே அதோட கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அது என்ன பண்ணுன்னா உங்கள் ஆட் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து அதிகமான அமௌண்ட் எடுக்கலாம், அல்லது பிட்டிங் வந்து அதோட கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் ரைட்லா. ஸோ டார்கெட்டிங் ஆப்ஷன் அதுவே எடுத்துக்கலாம். பட் எந்த ஒரு கண்ட்ரோலும் அதுக்கிட்ட போகக்கூடாது, எந்த ஒரு டார்கெட்டிங் ஆப்ஷனும் அதை செட் பண்ணக்கூடாது. நான் தான் செட் பண்ணணும்னு நினச்சினாக்கும் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஸ்டாண்டர்ட் ஷாப்பிங் கேம்பெயின் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ரைட்டிலா. ஸோ ஸ்மார்ட் ஷாப்பிங் கேம்பெயினை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேக்ஸிமைஸ் யுவர் கன்வர்ஷன் வேல்யூ பை யூசிங் ஆட்டோமேட்டட் பிட்டிங் அண்ட் டார்கெட்டிங் அக்ராஸ் தி கூகுள் சர்ச் நெட்ஒர்க், டிஸ்பிளே நெட்ஒர்க், யூடியூப், ஜிமெயில் ரைட்டிலா. இப்போ உங்களோட ஆட் வந்து ஒன்லி கூகுள் சர்ச் நெட்ஒர்க்கில் தான் காட்டணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஷாப்பிங் கேம்பெயின் வந்து
அது வந்து கூகுள் சர்ச் நெட்வொர்க்கில் மட்டும் காட்டாது, அது எல்லா இடத்துலையும் காட்டும். இல்லைங்களா, எங்கெங்கெல்லாம் காட்டும்னா கூகுள் சர்ச் நெட்வொர்க்கில் காட்டும், தென் டிஸ்பிளே நெட்வொர்க்கில் காட்டும், யூடியூப்பில் காட்டும், ஜிமெயிலில் காட்டும், இந்த மாதிரி நிறைய இடத்துல காட்டும். ஐட்டா ஏன்னா எல்லா கண்ட்ரோலும் அதுக்கிட்ட தான் இருக்கும். ஐட்டா கூகுள் டேப் மட்டும் தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஷாப்பிங் கேம்பெயின் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டாம், ஸ்டாண்டர்ட் ஷாப்பிங் கேம்பெயினை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைங்களா, ஸ்டாண்டர்ட் ஷாப்பிங் கேம்பெயின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிக் யுவர் ப்ராடக்ட், பிட் ஸ்ட்ராட்டஜி, பட்ஜெட், டார்கெட் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஐட்டா ஸோ ஜஸ்ட் இந்த இதில் நான் ஸ்டாண்டர்ட் ஷாப்பிங் கேம்பெயின் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுப்பேன். ஐட்டா ஸோ ஒன்ஸ் நான் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கேம்பெயினோட நேம் டைப் பண்ண சொல்லுவாங்க. ஐட்டா ஸோ இந்த இடத்துல விஷ்ணு ஷாப் ஷாப்பிங் ஆட்ஸ் டைப்பன் டெமோ அப்படின்னு கொடுக்குறேன். ஐட்டா ஒன்ஸ் என்னோட கேம்பெயின் நேம் டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அடிஷனல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்களாக்கும் இன்வென்ட்ரி டைப் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இதை கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டப்படும். ஒன்று வந்து நோ ஃபில்டர், இன்னொன்று ஃபில்டர் இருக்கும். நோ ஃபில்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அட்வர்டைஸ் ஆல் ப்ராடக்ட்ஸ் இன் தி கண்ட்ரி ஆஃப் சேல். அதாவது உங்களோட ஃபீட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கும் என்னென்ன ப்ராடக்ட்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலோ இந்த எல்லா ப்ராடக்ட்டுக்கும் சேர்த்து ஆட் வந்து ஷோ பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டில் ஐ மீன்ஸ் இந்த எல்லா ப்ராடக்ட்டையும் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுவான்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ப்ராடக்ட்டை மட்டும் நீங்கள் ஆடில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இல்லை ஃபில்டர் பார்த்தீங்களா, இந்த ஃபில்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல லைட்டாக ப்ராடக்ட் அட்ரிபியூட் பார்த்தீங்களா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராண்ட் வைஸு இல்லைனா ஐட்டம் ஐடி வைஸ் இல்லை கண்டிஷன் வைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், குரூப் ஐடி, தென் லிங்க்கு, அதோடய கண்டிஷன், ப்ராண்ட் எல்லாமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிட்டா, ப்ராடக்ட் டைப்பு, கூகுள் ப்ராடக்ட் கேட்டகரி, இமேஜ் லிங்க்கு, தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் ப்ராண்ட் வைஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை அதோட கண்டிஷன் வைஸும் நீங்கள் என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஒன்று இருக்குது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஃபில்டரை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா, ஃபில்டர் எனேபிள் பண்ணி ஒரு சர்டன் ப்ராடக்ட்டை மட்டும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும், ஷாப்பிங் ஆட்ஸ் மூலமாக டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சிங்களாக்கும் இந்த இதில் ஃபில்டர்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா ப்ராடக்ட்டும் டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லிட்டேன், எல்லா ப்ராடக்ட்டும் டிஸ்பிளே ஆகணும்னு நினச்சிங்களாக்கும் இந்த இடத்துல நோ ஃபில்டர் கொடுத்துக்கலாம். ரைட்டா நெக்ஸ்ட்டு பிட்டிங். ஸோ பிட்டிங்கை பொறுத்தவரை இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் டூ டைப் ஆஃப் பிட்டிங் இருக்கும். ஒன்று வந்து ஆட்டோமேட்டட் பிட்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கும் டார்கெட் ஆர்ஓஎஸ் மேக்ஸிமைஸ் கிளிக் இருக்குது. அதேமாதிரி மேனுவல் பிட்டிங்கை பொறுத்தவரை மேனுவல் சிபிஎஸ் இருக்குது. பட் இந்த ஷாப்பிங் ஆட்ஸ்க்கு வந்து நீங்கள் மேனுவல் சிபிஎஸ் செட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி நல்லா பெர்ஃபார்ம் ஆயிருக்கு உங்கள் கூகுள் ஆட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கும், ஈதர் ப்ராண்ட் அவேர்னஸாக இருக்கட்டும், அல்லது டிராஃபிக் ஆடாக இருக்கட்டும், அல்லது கன்வர்ஷன் ஆடாக இருக்கட்டும், ஒரு நல்ல குட் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த ஆட்டோமேட்டட் பிட் ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டை வச்சு இந்த ஷாப்பிங் ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மேனுவல் சிபிஎஸ் தான் போகணும். ரைட்டா அதாவது ஆல்ரெடி நீங்கள் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணி அதில் வந்து நிறைய பேர் என்கேஜ் ஆயிருக்காங்க, நிறைய பேர் கிளிக் பண்ணி உங்கள் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டட் பிட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கக்கூடிய இந்த டார்கெட் ஆர்ஓஎஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் கிளிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் மேனுவல் பிட் ஸ்ட்ராட்டஜி தான் போக முடியும். ஜஸ்ட் இந்த இடத்துல மேனுவல் சிபிஎஸ்ன்னு கொடுத்தேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல பட்ஜெட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஐட்டா ஸோ பட்ஜெட் வந்து ஒன் டே பட்ஜெட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 1000 ருபீஸ் கொடுக்குறேன். ஐட்டா கொடுத்துட்டு கேம்பெயின் ப்ரியாரிட்டி ஐட்டிங்களா, கேம்பெயின் ப்ரியாரிட்டில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 கேம்பெயின் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த கேம்பெயினுக்கு வந்து ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஐட்டிலா ஸோ மீடியமாக ஹையான்னு கொடுக்கலாம். ஸோ எந்த பர்டிகுலர் கேம்பெயினுக்கு வந்து ப்ரியாரிட்டி ஹை கொடுத்துருங்களோ அதுதான் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். ஐட்டிங்களா ஸோ இந்த இடத்துல நான் ஒரே ஒரு கேம்பெயின் தான் ரன் பண்ணுறேன், அதனால் நான் ஹைன்னு வச்சுக்கேன். ஐட்டிங்களா ஸோ சப்போஸ் நீங்கள் மல்டிபிள் கேம்பெயின் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாக்கும் எந்த பர்டிகுலர் கேம்பெயினுக்கு வந்து ப்ரியாரிட்டி ஹை லெவ் ஹை மீடியம் லோ அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஐட்டிலா ஒன்ஸ் இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டார்கெட்டிங் ஆப்ஷன். ஸோ டார்கெட்டிங் ஆப்ஷன் பார்த்துள்ள உங்கள் ஆட் வந்து சர்ச் நெட்வொர்க்கில் மட்டும் தான் காட்டணுமா இல்லை டிஸ்பிளே நெட்வொர்க்கில் காட்டணும்னு கேட்குறாங்க. நான் டிஸ்பிளே நெட்வொர்க்கில் நான் எடுத்து விட்றேன். ஐட்டில் அன்செக் பண்ணுறேன், ஒன்லி சர்ச் நெட்வொர்க்கில் தான் காட்டணும். அதுவும் கூகுள் சர்ச் பார்ட்னர் வெப்சைட்டில் என்னோட ஆட் காட்டக்கூடாதுன்னு நினச்சினாக்கும் இதை நான் அன்செக் பண்ணிக்கிறேன். ஐட்டில் ஒன்லி கூகுள் ஈஸியாக மட்டும்தான் என்னோட ஆட் வந்து டிஸ்பிளே ஆகணும்னா ஜஸ்ட் நான் சர்ச் நெட்வொர்க் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த கூகுள் சர்ச் பார்ட்னர்ன்றதை வந்து அன்செக் பண்ணிடுறேன். ஐட்டிலா நெக்ஸ்ட் டிவைசஸ், எந்தெந்த டிவைஸெல்லாம் உங்கள் ஆட் காட்டணும்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லொக்கேஷன், லொக்கேஷனை பொறுத்தவரை எந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்கள் ஆட் காட்டணும்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஐட்டிலா நான் அந்த இதில் டிஃபால்ட்டாக இந்தியா ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். ஐட்டிலா நெக்ஸ்ட் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் வந்து செட் பண்ணிக்கலாம். எந்த டேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகணும் எந்த டேட்டில் வந்து எண்ட் ஆகணும்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆட் குரூப் நேம், ஆட் குரூப் நேம் வந்து இதில் வந்து விஷ்ணு ஷாப், விஷ்ணு ஷாப் ஹைஃபன் ஷாப்பிங் ஆட் அப்படின்னு கொடுத்துறேன். ஐட்டிலா ஸோ என்னோட ஆட் குரூப் நேம் செட் பண்ணதுக்கப்புறம் என்னோட பிட்டிங் வந்து நான் செட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பிட்டிங் வந்து இந்த இடத்துல 20 ருபீஸ் கொடுக்குறேன். ஐட்டிலா ஸோ யாராவது என்னோட ஆடை கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த கிளிக்கு வந்து பார்த்திங்களா ஒரு 20 ருபீஸ் நான் செட் பண்ணுறேன். நான் செட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ கன்வர்ஷன் கிடைக்குது அப்படின்றத நான் செக் பண்ணி பார்ப்பேன். இல்லைன்னா என்னோட பிட்டிங் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்ஸ் இதெல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிரியேட் கேம்பெயின் கொடுத்துங்க. ஐட்டிலா ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் கேம்பெயின் கொடுத்தீங்களாக்கும் இந்த பர்டிகுலர் கேம்பெயின் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் இதோட மேக்ஸிமம் சிபிசி என்ன வேல்யூ, ஒருவேளை நமக்கு வந்து அதிகமான இம்ப்ரெஷன் கிளிக்ஸ் எது வரலன்னா ஜஸ்ட் அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட பிட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐட்டிலா நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ஆட் வந்து இந்த பர்டிகுலர் ஆடுக்கான மெட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ இம்ப்ரெஷன் இந்த பர்டிகுலர் ஆடுக்கு வந்து எவ்வளோ இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு, எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க,
காஸ்ட் எவ்வளோ சார்ஜ் ஆயிருக்கு, நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் ரேட் எவ்வளோ, அதோட ஆவரேஜ் சிபிசி என்ன, எல்லா டீட்டெயிலும் நீங்கள் என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணிக்கலாம். மட்டிங்களா, மெஷர் பண்ணிட்டு ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப கிளிக்ஸ் கம்மியாக இருக்குது, கன்வர்ஷன் கம்மியாக இருக்குன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட பிட்டிங் வந்து இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மட்டிங்களா, பிட்டிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்தீங்கன்னாக்கும் உங்களோட பிட்டிங் வந்து இதில் அப்டேட் ஆயிரும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் அகெயின் யூ ஹவ் டு செக் உங்களோட இம்ப்ரெஷன், கிளிக்கு, காஸ்ட்டு, கன்வர்ஷன் ரேட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மட்டிங்களா, ஸோ இதுதான் வந்து ஒரு ஷாப்பிங் ஆட்ஸை வந்து எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் டியூட்டோரியல். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து ஷாப்பிங் ஆட்ஸ்னால் என்ன, ஷாப்பிங் ஆட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர்னா என்ன, கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் எப்படி நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, ஃபீட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒன்ஸ் ஃபீட்ஸை க்ரியேட் பண்ண ஃபீட்ஸை எப்படி வந்து கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் வந்து அப்டேட் பண்ணுறது, தென் கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரையும் கூகுள் ஆட்ஸையும் எப்படி வந்து மெர்ஜ் பண்ணுறது, தென் கூகுள் ஆட்ஸில் வந்து எப்படி ஷாப்பிங் ஆட்ஸை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் தான் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் ஆட்ஸ் இருக்கக்கூடிய அனதர் டைப் ஆஃப் ஆட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அன்டில் தட், சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.